வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் கவுன்சிலிங் மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய என்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகளுக்கு நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங் தான் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்ன, அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ என்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளுக்கு நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. மொதல் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரெண்டாவதாக ஃபிசிக்ஸ், மூணாவதாக கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 சப்ஜெக்டும் வந்து உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இதில் மேத்ஸுக்கு நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதக்கூடியதை 100 மார்க்குக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸை வந்து பை 2, கெமிஸ்ட்ரி பை 2, இந்த 4 மூணையும் சேர்த்துனா 200 மார்க். மேத்ஸில் 100 மார்க், ஃபிசிக்ஸில் 50 மார்க், கெமிஸ்ட்ரியில் 50 மார்க், மொத்தம் 200 மார்க். இந்த 200 மார்க்குக்கு உங்களோட மார்க் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கட் ஆஃப். சரி, கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து இப்படி கால்குலேட் பண்ணுற மெத்தட், இது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள். இதில் ரியலாக கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் மொத்தம் 100 சீட் இருக்கிறதா வச்சுக்குவோம். அந்த 100 சீட்டில் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓசிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 31% அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 100 சீட்டில் 31வது மார்க் யாருடைய மார்க்கோ அதுதான் அந்த கேட்டகரியோட கட் ஆஃப். அந்த கட் ஆஃப்னால் அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்கும், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்காது. அதனோட கட் ஆகிற மார்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பர்டிகுலர் மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும், இல்லைன்னா சீட் கிடைக்காது. இதுதான் கட் ஆஃப் மார்க். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து அந்த மார்க்குக்கு உள்ளே வந்தது, அந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்தது அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும், இல்லாட்டி சீட் கிடைக்காது. ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன், கட் ஆஃப் மெத்தோட ஐடியா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.